இது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக வெடிகுண்டு மாதிரி இருக்குது. நம்ம அசுரன் படத்தில் உருண்டை வெடின்னு சொல்லுவாங்களா, இது டூக் பார்த்தா வெடின்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு சரியா. ஆனால் உருண்டையாக பாருங்கள், நாலு பீஸு, எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உருண்டையாக இருக்குது. டூக் போட்டு வெடிகிற மாதிரி இருந்தால் செம்மையாக இருக்கும். எல்லாருக்கும் ஹாய், ஐ எம் ஏஜ் அசுக். நான் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா கண்ணன் பட்டாசு கடையில் இருக்கேன். எதுக்காக வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா தீபாவளியோட நாளில் பட்டாசு பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன். இந்த பட்டாசு கடை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ரூக் ஃபீல்ட்ஸ் லேண்ட் மார்க்கு ஒரு மண்டபத்தில் இருக்குது. அந்த மண்டபம் பேர் பார்த்தீங்கன்னா லாரி அசோசியேஷன் மண்டபம். அந்த மண்டபத்தில் தான் இந்த பட்டாசு கடைலாம் ஸ்டாக் வச்சுருக்காங்க. நம்ம பட்டாசு பர்ச்சேஸ் பண்ணி அப்படியே என்னென்ன பட்டாஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ சீப்பாக ப்ரைஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். 80% தள்ளுபடி போட்டிருக்காங்க. அதில் என்னென்ன ஆஃபர், என்னென்ன எவ்வளோ ப்ரைஸ்ன்னு பார்க்கலாம். ஒரு ஒரு பட்டாசு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தணும் கம்பி மட்டாப்பு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, 30 சென்டிமீட்டர். இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாஸில் வந்து போட்டிருக்கு, 80 ரூபா. இந்த கம்பி மட்டாப்பு பார்த்தீங்கன்னா 80 ரூபா. இந்த ரோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கம்பி மட்டாப்பு தான், எல்லாமே அதான் 70 ரூபா, 80 ரூபா, எல்லாமே ஒரு ஒரு மாடலு வேறு மாதிரி இருக்கும். இதில் எது சூஸ் பண்ணனா நான் இந்த கம்பி மட்டாப்பே சூஸ் பண்ணுறேன், ரெட் கலர். இது பார்த்திங்கன்னா 80 ரூபா, பெருசாக இருக்குது பாருங்கள்லாம். இது பார்த்திங்கன்னா புஷ்மானம், 150 ரூபா, 4 பீஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா 4 பீஸ், 150 ரூபா. அப்புறம் இது அதே தான், இது சின்ன புஷ்மானம்னு நினைக்கிறேன். இதுவும் 5 பீஸ் இருக்குது. ரேட் பார்த்தீங்கன்னா 350. ஓகே, அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா ஃப்ளவர் பாட் ஸ்பெஷலா, இது என்னன்னு தெரியலையே, புஷ்மானா. இதுவும் பார்த்தீங்கன்னா புஷ்மானா ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன், கலர் கலராக வரும்னு நினைக்கிறேன். இது 350. இதுவும் 5 பீஸ் இருக்குது, 5 பாக்ஸ். இது அடையா புஷ்பானம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புஷ்பானம், பக்கத்தில் ஆக்சுவலா பெருசில் சின்னதான், ஆனால் கலர் கலராக வரும்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 500, செடியாக ரேட்டு 500. இங்கே பாருங்கள் புஷ்பானம், பெரிய புஷ்பானம், 180. எவ்வளோ பீஸ் இருக்கும் பார்க்கலாம். உள்ள உள்ளே பார்த்தீங்கன்னா 10 பீஸ் இருக்கும் நினைக்கிறேன், 4, 5, 6, 7, 8, 9, 10 பீஸ் இருக்குது, 180, ரொம்ப பெருசு புஷ்பானம். ஓகே, நம்ம இது வாங்கிக்கலாம், மூடி இருக்கிறதுக்கலாம். இது புஷ்பானம் தான், எல்லாமே ஒரு ஒரு மாடலு, டெலிட் ஃபார்ட்ஸ். இது எவ்வளோ ரேட் பார்த்தீங்கன்னா ரேட்டே போடல. இது வேணால் நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டாக் எடுத்தாச்சு. இது சங்கு சக்கரம். இது பார்த்தீங்கன்னா 200. எத்தனை பாஸ் இருக்குது, எத்தனை பீஸ் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பீஸ் இருக்குது, 200 ரூபா. அப்புறம் எல்லாமே சங்கு சக்கரம் தான், பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் மாடல் பாருங்கள் கீழே. எண்பது ரூபா. இதெல்லாம் இதுவும் சங்கு சக்கரம் தான், எல்லாம் வேறு வேறு மாடலு. எல்லாமே சங்கு சக்கரம்னா 50 ரூபா, ஒரு பீஸ் 50 ரூபா. இப்போ இது பார்த்தீங்கன்னா பென்சில் வெடி மாதிரி,
80 ரூபா. எல்லாமே பென்சில் தான். நம்ம இது எடுப்போம், பென்டைன் பென்சில் நல்லா இருக்கும் எனக்கு. இது எவ்வளோ ரேட் பார்த்தீங்கன்னா 3 பீஸு, ஆனால் ரேட்டு என்னோட 840 ரூபாவா? இல்லை இல்லை, ஆ 80 ரூபா. இதில் 840 ரூபா போட்டிருக்காங்களே, நான் பிடிச்சிக்கிறேன் விடு, நான் விட்டுக்கிறேன்டா, இப்படி பிடிச்சிக்கிறேன். 20 பார்த்தீங்கன்னா பென்சில், சின்ன சின்ன பென்சிலு எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஒரு பண்டிலு. நீங்கள் தனியாக ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. எல்லாமே அதான். இது வந்து இதுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க, அதான் பேர் இது என்னமோ சொல்லுவாங்களே, ட்ரிங்கிங் ஸ்டாரா சுசுரதி. இது பார்த்தீங்கன்னா சுசுரவட்டி ஒரு பண்டில் இருக்குது. ஒரு பண்டில் எவ்வளோ தெரியுங்கன்னா, ஒரு பண்டில் ரேட்டே போடுறானோ 200 போட்டிருக்கீங்க இந்த பாஸில் ஒரு பண்டில். இது பார்த்தீங்க பெரிய புஷ்மா, இதை வச்சுட்டு இதை எடுத்துலாமா? 180 ரூபா போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டியா, இது பார்த்தீங்கன்னா பெரிய புஷ்பானம் கலர் கலராக இருக்குது, 5 பீஸ் இருக்குது, 180 ரூபா. இது நான் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் எடுத்துக்கிறேன். எல்லாம் வாட்ஸ்அப்புன்னு போட்டிருக்கு, வாட்ஸ்அப் கேண்டல் கேண்டிலா எல்லாருக்குமாண்ண எடுக்கலாமான், பென்சில் தூக்கி வச்சலாம்ல. வாட்ஸ்அப் கேண்டில் இது பார்த்தீங்கன்னா 80 ரூபா வாட்ஸ்அப் கேண்டில். நான் ஒன்று எடுக்கிறேன், பென்சில் பாஸ் இங்கே வச்சலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெடி ஐட்டம் வந்திருக்கோம், லக்ஷ்மி வெடி. இந்த வெடி பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம இந்த வெடி தான் மோஸ்ட்லி ஃபேமஸான வெடி, லக்ஷ்மி வெடி. இது பார்த்திங்கன்னா குருவி வெடி, இதுவும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பண்டில் பார்த்திங்கன்னா 150 ரூபா, லக்ஷ்மி வெடி பார்த்திங்கன்னா ஒரு பண்டில் 100 ரூபா. பட்டாசுண்ணா குருவி பார்த்திங்கன்னா 150 ரூபா. நான் பார்த்திங்கன்னா பட்டாசுலாம் எதுவும் வெடிலாம் வெடிக்க போகிறதில்ல, ஓன்லி நைட் ஷாட் மட்டும்தான். நைட்டில் என்ன நல்லா வெடிக்க முடியுமோ அந்த மாதிரி பட்டாசுலாம் நான் வாங்க போகிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா பெரிய லக்ஷ்மி அப்படின்னு சொல்லலாம், கோல்டு கலரில் இருக்குது, 300 ஒரு பந்து, பயங்கர சவுண்ட் வருமா போல இருக்குது, கோல்டு லக்ஷ்மி. இது எல்லாமே லக்ஷ்மி அடி தான். இது பார்த்திங்கன்னா ஜி பூம் பாம் போட்டிருக்கு, சும்மா இந்த மாதிரி ஸ்ட்ரா வருமா போல இருக்குது. இது ரேட் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் ரேட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜி பூம்பா, இது எல்லாமே அதான் கிட்காட்டு. இந்த ஸ்ட்ரா மாதிரி வரும் ஸ்டாரு, இது பார்த்தீங்கன்னா ஜி பூம்பா, இது பார்த்தீங்கன்னா கிட்காட்டு, கேப்டன் அமெரிக்கா ஃபோட்டோலாம் இருக்குது பாருங்கள். இல்லை ஒரு பந்தில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 200, எல்லாமே 100 200. ஒரு போகலாம் போட்டிருக்கு மேலே கிட்கேட், இல்லை சின்ன வெடி ரொம்ப நைட்டில் வெடிக்கலாம் அந்த மாதிரி வெடி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டான், இப்போ நம்ம அர்த்தரோக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இது பிஜிலி வெடி, பாக்கெட்டில் நம்ம சின்ன வயசுலாம் வாங்கி கையில் பிடிச்சி வெடிப்போம்ல அந்த வெடி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 ஒரு பந்தில் எவ்வளோ நேட்டு இல்லையே, 4 காணும். ஆனால் இது ஒரு பந்தில் எவ்வளோண்ணா? இது பார்த்தீங்கன்னா ஒரு பந்தில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா வருமா,
ஒரு பாக்கெட் வந்து 30 ரூபாவா. பிஜில் வெடி பார்த்துக்கோங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இல்லை சின்ன பசங்க வெடின்னு நினைக்கிறேன். 100 ரூபா ஒரு பாஸ் சோட்டா பீமு. இந்த ஸ்ட்ரா மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நைட்டில் வெடிக்கிற பட்டாசுலாம். இதோ இங்கே தேடி இருப்பானுங்க. இது பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஒரு பண்டில். இது பாருங்க அயன்மேன். பா இது வானத்தில் போய் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிரஸ் வானத்தில் போய் அடிக்கிறது அயன்மேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 4 ரூபாய் காணும். இது ரேட் பார்த்தீங்கன்னா 200. மேலே போய் வெடிக்கிறது அயன்மேன். வானத்தில் வெடிக்கிறீங்களா நைட்டு வெடி. என்னடா வித்தியாசமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிராக்கிங் டிலைட்டுன்னு போட்டுக்கு. இதோட பண்டில் 800 ரூபா கிளாஸ். ஆமாம் இதுதான் வானத்தில் வெடிக்கிறது. ரவுண்டாக போய் வெடிமா போல இருக்குது. ஓகே அப்போயே இங்கே சேருவாங்க. எல்லாம் ராக்கெட் இடலாம். சின்ன சின்ன ராக்கெட் வெடி. இதுவும் அதே தான் ஒரு பண்டில் 100 ரூபா 200 ரூபா இருக்கும். இது அதே தான் ராக்கெட் பாம் பார்த்துக்கோங்க. இல்லை ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா 500 ரூபா. இது ஒரு பண்டில். ஆனால் நிறைய பீஸ் இருக்குது. 10 பீஸ் கிட்டே இருக்கும். அப்படின்னா ஒரு பீஸ் வந்து 100 ரூபா. இப்போ இது பார்த்தீங்கன்னா மிராக்கிள்னு போட்டிருக்கு. 90 ரூபா. இது மேலே போய் வெடிமா போல இருக்குது. 90 ரூபா 90 ருபீஸ். 6 பீஸ் இருக்குது. எடுக்குவா இது. ஓகே நான் இதை எடுக்கிறேன். எப்படிக்கும் ட்ரை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ பம்ப். ஆட்டோ பம்ப் பார்த்தீங்கன்னா தெரியுதா நம்ம. இதுதான் பெரிய பம்ப். இது இருக்கட்டில் பயங்கரமாக சவுண்டு வரும். இதோட பந்தல் பார்த்தீங்கன்னா 225. இது பார்த்தீங்கன்னா கிங்கிங் பேர் ஆட்டோ பம்ப் தான். இது 100 ரூபா ஒரு பந்தில். சரிடா 100 ரூபா. இது எல்லாமே ஆட்டோ பம்ப் தான். இந்த சைடு இது ஆட்டோ பம்ப் தான். பேராக வேடை வேடைக்கு ட்ரேசர் பம்ப். இது 180 ஒரு பாஸ். இது பாருங்கள் இது ட்ரேசர் பாஸு. இது ஆட்டோ பம்மரா பேரா வேற 180 ஒரு பந்தில். ஒரு பாஸ் பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா என்ன வெடினே தெரில. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது கம்பி மட்டாப்பா அந்த மாதிரி ஒரு பாஸ்குள்ளே இருக்குது. கிஃப்ட் பாஸ் மாதிரி 170 உள்ளே எல்லா மாடலும் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதா எல்லாமே மொத்தமாக பார்த்தீங்கன்னா 170. இந்த ரேட்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 80% தள்ளுபடி போடுறதா இந்த ரேட்லாம் போட்டிருக்காங்க 170. அப்போ இந்த சைடு வந்துக்கோங்க. இது அதுதான் கம்பி மட்டாப் 100. இது சேம் தான் கம்பி மட்டாப். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாகவே கம்பி மட்டாப் தான். இது இருக்கும். இது என்ன இது பார்த்தீங்கன்னா ராக்கெட்னு நினைக்கிறேன். மேலே போய் ஓடிடுது. 25 ஷாட் இது. மேலே 75 தடவை ஓடிக்கும்னு நினைக்கிறேன். வெடிக்கும். ரேட் பார்த்தீங்கன்னா 700. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் சடம் வெடி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சடம். இல்லை ஒரு பந்தில் பார்த்தீங்கன்னா 425. இதோட பந்தில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு. 400 எல்லாமே தான். எல்லாமே அதே தான் சடம் வெடி.
எல்லாமே சின்னதாக ரொம்ப பெருசுலாம் இல்லை. இது 400 எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் ரோ என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். ஒன்று இது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக வெடிகுண்டு மாதிரி இருக்குது. நம்ம அசுரன் படத்தில் உருண்டை வெடின்னு சொல்லுவாங்களே, இது டூக் பட்டா வெடின்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு சரியா, ஆனால் உருண்டையாக பாருங்கள். 4 பீஸு. எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4 பீஸு எவ்வளோ ரேட் பார்த்தீங்கன்னா 400. உருண்டை பாருங்கள், உருண்டை வெடி. டூக் பட்டா வெடிமா என்னன்னு தெரியல, எப்படி வெடின்னு தெரியல. எல்டி நெடுப்பு இங்கே போகணும்னு நினைக்கிறேன். உருண்டையாக இருக்குது. டூக் பட்டு வெடிகிற மாதிரி இருந்தால் செம்மையாக இருக்கும். அசுரன் படத்தில் மாதிரி இருவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்னேக் சின்ன வயசுலாம் நம்ம ஃபேவரட் வெடின்னு சொல்லலாம். இந்தோட ரிஸ்க் இல்லாமல் வெடிக்கிற ஒரே வெடி தான். சும்மா நம்ம எவ்வளோ பெருசாக ஹைட்டாக வருன்னு தெரியும். நம்ம எல்லாமே போட்டி போட்டி இந்த வெடியை வெடிப்போம். இந்த ஸ்னேக் வெடி 20 பண்டில் பார்த்தீங்கன்னா 200. இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா 200 அப்படியே இருவாங்க. இது பார்த்தீங்கன்னா வான வெடிக்கல். எவ்வளோ பெரிய பாஸ் பாருங்க. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 2850. ஆனால் 80% தள்ளுபடி போல். ரேட் பார்த்தீங்கன்னா 1800. 120 ஷாட், 120 தடவை மேலே போய் அடியும். 1800, 80% தள்ளுபடி போ வச்சலாம். செம்ம வெயிட் இது. அதே தான் வான வெடிக்கல், மல்டி கலர் ஷாட், கலர் கலராக வெடி நினைக்கிறேன். இது 60 ஷாட் வெடி நினைக்கிறேன். எவ்வளோ ரேட் பார்த்தீங்கன்னா பாஸில் எம்ஆர்பி வந்து 4100. ஆனால் உண்மையான ரேட்டு 80% தள்ளுபடி போல் 600. இங்கே போட்டிருக்கு 600 பார்த்தீங்கன்னா 3000 வாலா 750. நல்லா சடம் வெடி 750, 3000 வாலா. இருளா பார்த்தீங்கன்னா 2000 வாலா 350 இருக்கார். 2000 வாலை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சடவெடி கூட வெடிக்கலட்டி தீபாவளி மாதிரியே இருக்காரு. தீபாவளின்னா சடவெடி கண்டிப்பாக மஸ்ட்டு. ₹2000 360. இதுவும் பார்த்தீங்கன்னா 2000 360. ஆனால் பிராண்டு வேறையாக போலக்கு. நான் இந்த பிராண்ட் எடுத்துக்கிறேன். இது பார்க்க ஸ்டாண்டர்ட் பிராண்ட் மாதிரி இருக்குது. இது நான் வச்சிடுறேன், இந்த பிராண்ட் எடுத்துக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா சடம் 2000. இதுவும் 2000. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 250. 250 இது 120. 1000 எல்லாம் பிராண்ட் வேறு, ஆனால் ரேட்டு வேற வர மாதிரி இருக்குது. நம்ம சோட்டா மீன் பாருங்கள், 1000. பார்த்தீங்கன்னா 400 ரவுடி தான், விஜய் சேதுபதி பட்டாசு. இதெல்லாம் என்ன வெடினே தெரில. இதோ இங்கே இருக்கு பாருங்க, 400 ரவுடி தான். ஃபுல்லாக பேப்பர் சுற்றி இருக்காங்க. 250 இது ஒரு பண்டில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சடம் வெடி. இப்போ இந்த சைடு வந்தீங்கன்னா பெரிய பென்சில் 120. 4 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இது அதெல்லாம் கம்பி மாத்தாப்பிடலாம். நம்ம அப்படியே வரலாம். இதெல்லாம் சின்ன வெடி. இதெல்லாம் இது பாருங்க, இதெல்லாம் வானத்தில் வெடிக்கிறது. ஐஸ் ட்ரீமிங்ஸும் போட்டிருக்கு. ரேட்டு பார்த்தீங்கன்னா 220 போட்டிருக்கு. ரேட் பார்த்தீங்கன்னா வான வெடிக்கல். இது பாருங்க, இதுவும் வானத்தில் வெடிக்கிறது. எல்லோ கலரில் வரும். மேலே போனால் பார்த்துக்காங்க. இதோ ரேட் பார்த்தீங்கன்னா 180.
எல்லாம் வானத்தில் வெடிக்கிறது. சிலு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் 120 ஒரு பாஸு. உள்ளே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இது வானத்தில் வெடிக்கிறது 120 ரேட் பார்த்தீங்கன்னா வானத்தில் வெடிக்கிறது 120. இது வந்து அருள் ஷாட், மேலே போய் வானத்தில் வரையும் மல்டி கலர் ஷாட். அருள் ஷாட் ஒரு டைம் போய் வரையும். நான் வந்து இது ரேட் பார்த்தீங்கன்னா 600. நான் வந்து இது எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். வீடியோவில் காட்டாரா இது நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கும் இந்த வெட்டிலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா பட்டாசுலாம் வாங்கியாச்சு. அந்த கண்ணன் பட்டாசு கடையில் பார்த்தீங்கன்னா பட்டாசு ஃபினிஷ் பண்ண முடியல வீடியோவை. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு, கூட்டம் ஜாஸ்தியாகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ண முடியல. சரி, வீட்டிலே வந்து நான் வாங்கின பட்டாசுலாம் உங்களுக்கு காமிச்சிட்டு அப்படி இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணலான்ட்டுருக்கேன். நான் என்னென்ன பட்டாசுலாம் வாங்கியிருக்கேன்ட்டு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊதுபட்டி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் என்னென்ன பட்டாசுலாம் வாங்கியிருக்கீங்கன்ட்டு, சில பட்டாசுலாம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் ஒரு டைம் காமிச்சிட்றேன். இது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பென்சில் மாதிரி, சும்மா லைட்டாக மேலே புஷ்பான மாதிரி லைட்டாக மேலே போய் வெடியும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு பாஸ் சும்மா வாங்கினேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட் ஷார்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மேலே போய் வெடிக்கிறது, மேலே ராக்கெட் மாதிரி. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 200 ஜஸ்ட்டு. எல்லாமே நைட் ஷாட் தான். இது கம்பி மட்டாப்பு வச்சுக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா 2000 வாலா சடம் வெடி 300 ஜஸ்ட் சடம் 2000 வாலா. இது மட்டும்தான் வெடி ஆக்சுவலி, மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட் ஷாட் தான், நைட் வெடிக்கிறது தான். இது பார்த்தீங்கன்னா புஷ்பானம் கலர்ஃபுல்லாக கலர் கலராக வரும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 180 5 பீஸ் இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா கடைசியாக இல்லை, அதுக்கு முன்னாடி சும்மா இது பென்சில் மாதிரி, பென்சில் பட்டாசு மாதிரி. இது கம்பி மட்டாப்பு மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவல். கடைசியாக பார்த்தீங்கன்னா வான வெடிக்கல் 60 மல்டி கலர் ஷார்ட். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட் தெரியுமா? இது வந்து 600 ரூபா. மேலே போய் ஒரு ஒரு டைம் 60 தடவை வெடிக்கும், மேலே போயிட்டு கலர் கலராக வெடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படின்ட்டு பார்த்தா தான் தெரியும், வெடித்து பார்த்தா தான் தெரியும். நீங்கள் இந்த வெடிக்கிற வீடியோலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண பட்டாசுன்னா நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கண்ணன் பட்டாசு கடை பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு இருக்கும். நீங்கள் இந்த வருஷம் மிஸ் பண்ணியிருந்தாலும் அடுத்த வருஷம் நீங்கள் தீபாவளி அன்னைக்கு வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் 80% பார்த்தீங்கன்னா அங்கே ஆஃபர் டிஸ்கவுண்ட்டாங்க. அதுவும் ஒரே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்டாசு கடையில் அதுதான் ரொம்ப பெரிய கடைன்னு நினைக்கிறேன். அந்த கடையோட லொக்கேஷன் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேப் லொக்கேஷன் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மேஜர் அசோக், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். மறக்காமல் இந்த பட்டாசு வெடிக்கிற வீடியோலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.